அதெல்லாம் எதனாலன்னா அந்த பாதுகையினுடைய விஷயத்தாலேயும் சாய்கிறார். அப்படிப்பட்ட பாதுகை வந்து என்னுடைய கடைசியும் போது எனக்கு நீ கிருபை பண்ணி உன்னை நினைக்கும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தேசிகன் பிரார்த்தனை பண்ணுறார். இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஆழ்வாருடைய திவ்ய சுக்தியில் நல்ல மகான்களிடத்துலேருந்து அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுட்டாக்க எப்பேற்பட்ட கொடியதான நெஞ்சும் இந்த பகவத்விஷயத்தில் உருகிவிடும் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஒரு திவ்ய சுக்தியானது ஆழ்வார் திவ்ய சுக்தியான ஒரு பாசுரமாக தெரியுத வழியோ, அது வந்து ஒரு அமிர்த பிரவாகம், ஒரு டேப்பு மாதிரி, குழாய் மாதிரி. அமிர்த பிரவாகம் தான் ஆழ்வார் திவ்ய சுக்தி. உள்ள அர்த்தத்தை குழந்தைன்னு போக 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 ஒரே இன்பமாகவே இருக்கும், அமிர்தமாகவே இருக்கும். அதனால் எல்லாம் பெரிவா என்ன சொன்னால், திருவாய்மொழியை வந்து மனப்பாடம் பண்ணுங்கோ, எப்போதும் நினச்சிருக்கணும்னு. பகவத் பாஷ்யக்காரர் வந்து எப்பயும் திருவாய்மொழி மனநசீலர், திருவாய்மொழி மனசில் சொல்லிகிட்டே இருப்பாராம். சொல்லிகிட்டே இருக்கும்போதுனால்தான் அவருக்கு வந்து ஆழ்வாரிடத்தில் அவ்வளோ பிரீத்தி ஏற்பட்டது, அந்த ஆழ்வார் அனுகிரகம் பண்ணார். அதனாலே தான் நமக்கு திருவாயிரப்படி திருவாராயிரப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக நமக்கு வந்து அவதாரமாச்சு. உடனே ஸ்ரீமத் பாஷ்யகாரர் ஏகாந்தத்தில் திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு திருக்குறுகை பிரான் பிள்ளான் கதவை தந்தை உள்ளே வந்தும்போது ஆழ்வார் அபிநய சீபாஷிகாரர் அபிநயத்தோடு இந்த திருவாயு பாத்திரத்தை சொல்லியிருந்தாராம். கொடிக்கோபுர மாடங்கள் சோ திருப்பேரான் அடிச்சேவதனுக்கு எளிதாயினவாறே என்று அபிநயத்தோடு அபிநயம் பிடிக்கும் போலே பாஷிகாராதிகள் வந்து பண்ணிட்டுருக்கா. அப்போது திருக்குறுகை பிரான் பிள்ளான் உள்ளே நுழைஞ்ச உடனே, இது என்ன அந்த ஊர் திவ்யதேச பாசுரமோன்னு அந்த ஊர் திவ்யதேசத்தை சொல்லி திருப்பேர் நகர் அனுபவமோன்னு கேட்டுட்டு வரார். அவர் சொன்னார், எப்பா நான் மனசில் பாசுரம் சொல்லிகிட்டு இருக்கேன், சைகையில் காட்டுறது உனக்கு அந்த பாசுரத்தோட அடியன்னு எழுத்துட்டியே, அவ்வளோ உனக்கு நம்மாழ்வார் பேர் பக்தியா அப்படின்னு சொல்லி, இன்று முதல் நீனே திருவாமிழுக்கு அர்த்தம் சாதிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணுவேன்னு நியமிச்சாச்சு. அப்போது திருவாமிழி தான் காரணம் அதுக்கு இல்லையா. அப்படிப்பட்ட திருவாமிழியை நான் வந்து எல்லாம் மனசில் வைக்கணும், அது வந்து ஒரு அமிர்த தாரை. அதுமாதிரி பாதுகையினுடைய சப்தம் கூட அமிர்த தாரைன்னு திருவாமிழிக்கு சாமியமாக இந்த பாதுகையினுடைய துணியை சுவாமி தேசிய இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டுறார். இதிலே நடந்து வரும் கஜகதி, சர்ப்பகதி, சிம்மகதியும் சுவாமி தேசிகன் அதில் சொல்லிட்டார். அடுத்து பார்த்தா, சில பேர் என்ன பண்ணால், அல்பமான வியாஜத்துக்காக பணம் கொடுத்து சில பேரை தம் பக்கத்தில் இழுப்பான். இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறான்னா, அவர் ரொம்ப அவருடைய சப்தமான ரொம்ப மதுர கீதமாக இருக்குது, இது ரெண்டு இந்த வேதங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். நான் ரொம்ப சப்த அழகாக இருக்கேன்னா, நீ ரொம்ப நல்ல நல்ல ஸ்வரூபத்தில், அதாவது உன்னுடைய சப்தம் நன்னாக இருக்கா அப்படின்னு, மிகவும் காதுக்கு இனிமையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளுக்குள்ள சச்சரவு இவ தீர்த்து வைக்கிறா பாதுகாதேவி. ஏன்னா இவனுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அப்படி உன்னிடத்துலேயே அந்த சப்தத்துக்கு நாங்கள் வந்து பக்தி உண்டாக வேண்டும் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் ஒரு பெரிய தனமான ஏதோ ஒரு வந்து புண்ணியமான நதிக்கரையில் வந்து ஏதோ காலன்னு அறையினா தானம் பண்ணுறான், அந்த தானத்தை வாங்கி அது கொடுக்கறதுக்கு அவன் எல்லாரையும் போட்டு அதட்டின்னு இருக்கான், ஆய் அதட்டுறான். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான இடங்களுக்கு என்னை போக விட்டுடாதேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதனால இந்த வேதங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்றுக்கொண்டு சிலது முரணாக இருக்குது, எது எது உண்மையான அர்த்தம்னு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த ஞானம் தேவைப்படுறது. அந்த உண்மையான அர்த்தத்தை சுவாமி நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழி மூலம் காட்டி கொடுத்துருக்க, அதை சேவிக்கும்போது நம்முடைய பக்தருடைய மனசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அப்பேற்பட்டதான அற்புதமான ஆழ்வார் திருவாக்கிலேன்னு சுரந்ததான அந்த திருவாய்மொழியை சாதித்த ஆழ்வார் திருவடிகளே எனக்கு பரம பக்தி வேண்டும் அப்படின்ட்டு தேசிகன் வந்து யாரை பிரார்த்தனை பண்ணுறேன்னா, பாதுகாதேவியை பிரார்த்தனை பண்ணுறேன். அப்படிப்பட்டதான பக்தி நம்ம மாதிரி ஆஸ்திகாருடைய திருவுள்ளத்தை வந்துடுத்துனாக்கா நம்ம அற்பமான ஒரு யாகத்துக்கு அற்ப பிரயோஜனக்கும் போக மாட்டோம் இல்லையா. நம்ம ஏடா இது பகவத் விஷயம் எவ்வளோ வந்து அனுபவமாக இருக்குது, எவனோ ஒரு சில்லற காசு கொடுக்குறான்ட்டு அவன்கிட்ட போய் நம்ம உக்காண்டு
டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்ம தரத்தை தாழ்த்திக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தேசிகனுடைய திருவுள்ளம் இங்கே. இதே தான் தேசிகனுட்ட ஒருத்தர் வந்து, நான் அங்கே வந்துடுவே, என் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டார், அந்த தேசத்துக்கு வா, உன்னை ஆஸ்தான கவியாக்குறேன்னு சொல்லும்போது தான் நமக்கு எல்லாம் வைராக்கிய பஞ்சகம் என்ற ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக கிடைத்து எனக்கு வந்து ஒரு சான் வயிறு இருக்குது, வரதன் என்ற தினம் எங்களுடைய பித்ராஜ சொத்து இருக்குப்பா, அதுவே போரும் என்று சாதிச்சிருக்கார் இல்லையா. அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்னென்னா, அல்பமான வியாதத்துக்கு என்னை போகக்கூடாத, திருவாய்மொழியை நான் சேவிக்கணும், ஆழ்வார்த்தருடைய பக்தி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார் பாதுகாதேவி கிட்ட சுவாமி தேசிகன். அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், அதாவது உன்னுடைய சப்தம் இருக்கே பாதுகே, உன்னுடைய சப்தம் இருக்க சரீரே ஸ்வம்பாவம் பதயத் யதார்கண் அவசாத் நனக்கர்ணே பாவி யமமகி திஷ்டி கண்டாக கணகணக. பாவி யமம் அகித கண்டா அகிஷ கண்டா கணகணகா, யமமகிஷம் யமனுடைய மகிஷம் எருமை வாகனம் இருக்கே அது முதுகில் வந்து மணி கட்டிருக்கு இல்லையா, கர்ணே இந்த மணியோட சப்தம் எனக்கு கேட்கக்கூடாது, கேட்காம பண்ணுறது யார் அப்படின்னா பாதுகாதேவி, உன்னுடைய திருவடி அந்த பாதுகையில் இருக்க முத்துக்களுடைய முத்துப்பரவருடைய மாணிக்கத்தினுடைய சப்தங்களானது யமனொருவன் யமனை பற்றி பார்த்து பயப்படுவானோ அவன் வந்து உண்மையில இருக்க பிரீத்தியினாலே நீ என்ன பண்ண போறான்னா, யமனுடைய எருமை மாட்டை முதுகில் இருக்க மணி சப்தம் கண்டையினுடைய சப்தம் இருக்கேன் கண்டா கணகணகான்னு சொன்னார், அந்த மணி சப்தம் வந்து உன் பக்தாருடைய காதில் விழக்கூடாது, அவள் தங்கள் பாபத்தை நினைக்க விடக்கூடாது, அதை மொத்தத்தை நீ அழிச்சுடணும், உன்னுடைய சப்தத்திற்கு அவ்வளோ பெருமை இருக்கு, அந்த அது கேட்கும்படியான பாபத்தை நீ உண்டு நீ வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்கிற சுவாமி தேசிகன். எப்படி ஆழ்வாருடைய திவிசுக்தியிலே நம்ம நல்ல மகான்கள்கிட்ட போய் தேர்ந்த மகான்கள்கிட்ட போயிட்டு அர்த்தத்தோடு கேட்டால் பெருமானுடைய திருவடியில் நல்ல பக்தி உண்டாருது நமக்கு, பெருமானின் பக்தர்களிடத்துல யம படர்கள் வர வழக்கம் கிடையாது. ஏன்னா தீர்த்தன் இதை சொல்லார் அதில் என்னன்னாக்கா, வந்து யமனன் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படின்னு, யமதர்மன் வந்து விஷ்ணு தாசன்கிட்ட அவள் தூதரை போகும்போது கூப்பிட்டு சொல்லுவானா, அப்பா அவட்ட போகாத, அவள் பெருமானோட இடத்துக்கு போக வேண்டியவா, நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லுவானா, தூ காதில் வந்து சொல்லுவானா யமதர்மன், நமனன் தன் தூதுவரை கூவிச்சவிக்குன்னு திருமசப்பிரான் சாய்ச்ச நான்முகன் திருவந்தாதீர் அப்படியானது, அந்த விஷயத்தை நீ பண்ணி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இங்கே காட்டுறார் சுவாமி தேசிகரத்தில். அடுத்து ஒன்று இன்னும் ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சாய்கிறார், எப்படின்னா இந்த பாதுகாதேவி பெருமாள் திருவடியில் ஆசிரிச்சுட்டுருக்கா, இந்த தேவதைகள் எல்லாம் பலி சக்கரவர்த்திய பெருவாள் வந்து அவனுடைய செல்வச்செருக்கை அடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி பெருமாளும் நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டு பெருமாள் சமயம் பார்த்து வாமனாவதாரம் வந்து பண்ணி அது உள்ள திருவிக்குரன் மறைஞ்சிருந்தார் வந்து என்ன பண்ணிட்டார்னாக்கா, மூணு அடி தான் கேட்டால் கொடுக்குறேன்னா நானே அழைக்கிறேன்னு சொன்னால் அந்த கதைலாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா. அதே மாதிரி பெருமாள் ஓரடியில் பூமியை அளந்தார், ரெண்டாவது ஆகாசத்தில் அந்த பிரம்மலோகம் வரைக்கும் போச்சு, பிரம்மா தன்னுடைய அந்த இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ந்து திருவடியிலே புண்ணிய நதியை உருவாக்கி கொடுத்தார். மாத்தெல்லாம் பார்த்தா பெரிவாயல்னால் நம்ம ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்து சேர்த்து எடுத்துக்கிறோம், அது சிறிய திருவடி சின்ன தீர்த்தம், இத்திருவடியும் பிரம்மலோகம் வரைக்கும் நீண்டு போனதாலே பெரிய திருவடியாச்சு, கங்கை பிரபக பெரிய கங்கையாக உருவெடுத்து நமக்கு பெரிய ஆறாகி போயிடுத்து. இதை சில பேர் பெருமான் அளந்ததே யாருக்கும் தெரியாது, அப்புறம் தான் தெரிஞ்சுட்டா எல்லாரும், தேவதைகள்லாம் அந்த பிரவாகத்தை பார்ப்பதற்கு முன்னையே பெருமாள் எழுந்துள்ளார் என்று தெரிவிக்கின்ற உன்னுடைய குற்றமில்லாத சப்தங்களாலே நாங்கள் தெரிந்து கொண்டோம். பெருமாள் அளந்து வந்துட்டார், அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரிய வந்தது, ஓஹோ பெருமாள் அளந்துட்டார் சொல்லிட்டு. இப்படி எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆழ்வாருடைய சப்தம் எப்போதும் நேர்கிறதோ அப்போது தெரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் திவிசுக்தி வந்து செவிக்கும் போது பெருமாள் வந்து தேர்ந்திருந்தான். அவாபர சூழ் அரிய யஜன அரணையலற்றி அவாவற்று விடுபட்ட குருகூர் சடகோபன்
அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரவும் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு இந்த பாத்திரத்தில் காட்டுறத முதலே இந்த விருத்தாந்தங்களை சதுபுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முகமணிபொன் ஜீபுணல் கங்கை கண்டமென்னும் கடினகரே என்று பெரியாழ்வார் இந்த பெருமாள் உலகளந்த விஷயத்தையும் பிரம்மா திருவடிக்கு அபிஷேகம் என்ன விஷயத்தையும் முதல்ல காட்டினர். இப்படி இந்த எல்லாமே இந்த பாதிரியாருடைய பிரபாவத்தாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக பதகமல விக்ராந்தி பிசுனைகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தெரியப்படுத்துவையா இருக்கு. இந்த பதகமலத்தை பற்றி தெரியப்படுத்துவையா இருக்கு. உன்னுடைய சப்தமானது பெருமாள் லோகத்தை அளந்துட்டான்னு தெரியப்படுத்தும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற இந்த இடத்துல. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்லோகத்தை என்ன சொல்கிறான்னா, கடைசி காலத்தை நான் இருக்கேன், ஹே பாதுகையே, இந்த யமபடர்கள் அவன் படையை சுருட்டின்னு வந்துடுவான் என்னை கூட்டும் போகிறதுக்கு. 1000 பேர் வரணும், ஒத்த வரணும், 16 பேர் வரணும், அவள் வந்து என்னை அதட்ட போகிறா. அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணணும்னா, இந்த பெருமாளை ஏழை பண்ணின வந்து உன் சப்தத்தாலே அவள் எல்லோரும் ஓடி போகும்படியாக நீ பண்ண வேண்டும். நீ வரும் சப்தத்தை கேட்டு அந்த சப்தத்தை நான் கேட்க வேண்டும். என்னுடைய கடைசி காலத்தை பெருமாளை எழுந்தருள வேண்டும் அப்படின்ட்டு அந்த சப்தமானது என்னென்னா அதுதான் ஆழ்வார் திவிசுக்தி. திவிசுக்தியை ஆழ்வார் திவிசுக்தியை காதால் கேட்கணும் அப்படின்னு சிவ திருக்குழந்தை ஆண்டவன் அந்த சரமத்தில் எழுந்திருக்கும்போது சிவ முக்கூரசிங்கர் ஆண்டவனை பார்க்க வந்தபோது இந்த திருவாயுடைய கடைசியினுடைய 20 பாசனங்களை ஆண்டவன் திருச்சபையிலே சேவிக்க சொன்னாராம் பக்கத்தில் இருந்த பக்தாளை விட்டு அப்படின்னு சொல்லுவாள். அந்த திவிசுக்திக்கு அவ்வளோ ஏத்தம் கடைசியில் சூர்விசம் பனவிகள் தூரிய முழக்கின அழகடல் நடதினை கையெடுத்தாடின எழுபெழும் பழமேந்தி என்னப்பன் வாபுகநாரணன் தமரை கண்டுகந்தே முனியே நான் மகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே எங்கள்வா தனியே நாரூரே என் தலைமசையாய் வந்துட்டு நீ நான் போகலட்டேன் ஒன்றும் மாயம் செய்ய என்னையே என்று அந்த திருவாவில் 2 பதிகத்தை முதல் பாசுரங்கள் ஆழ்வாதிசுக்திய காதால கேட்டால் எந்த பயமும் இல்லைன்னு சொல்கிறதுக்கோசம் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை ரங்கே தேவி ரதாங்க பானு சரண ஸ்வச்சந்த லீலா சகின்னு ஆரம்பித்து அற்புதமாக விஷயத்தை கொடுக்குறார் நமக்கு. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துக்குள்ள ஒரு ராத்திரிக்குள்ளே இந்த 6 ஸ்லோகம் பண்ணுறேன், திருப்பி நான் பண்ண ஸ்லோகத்தை திருப்பி பார்க்க போகிறதில்ல. எல்லாம் ஒன்று அனுகிரகம், பாதுகா தேவி நீ தான் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறேன்னு இன்னொரு இடத்துல சாய்க்கிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சாய்க்கிறேன். அடுத்தது இந்த கடைசி ஸ்லோகத்துக்கு முன்னாடி பெருமாள் வந்து ஒரு சில பாகம் பெருமாள் உயர்ந்தவன் சொல்கிறது, சில வேத பாகம் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாகவத்தால் உயர்ந்தவன் சொல்கிறது, சில விஷயங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆழ்வார் உயர்ந்தவரா, பெருமாள் உயர்ந்தவரா, பெருமாள் பக்தால் உயர்ந்தவரா அப்படின்னு பெருமாள் உயர்ந்தவன்ட்டு ஆழ்வார் நிறைய இடத்துல சாய்கிறார், சில இடத்துல பாகவதர்கள் உயர்ந்தவர் என்று சாய்க்கிறார், பாகவதார் இடத்துல கொண்டு என்ன செய்யறேன் பெருமாள்கிட்டே கேட்குறார். ஒன்றுக்கு ஒன்று விரோதம் போல தோன்றது. பாகவதால் உயர்த்தியும் பெருமாளுடைய உயர்த்தியும் சேர்ந்தது தான், விரோதம் இல்லைன்னு சொல்கிறா பெரியவா. வேதங்களில் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் போல் தோன்றது, அதை மிக்க கெட்டிக்காரராக இருக்கும் வேதங்கள் என்ன பண்ணுறதுன்னா லோகத்துக்கு விரோதம் இல்லாமல் சரிப்படுத்தலாம்னு பார்க்குறா. அதனால திருவடியப்பட்டிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று ஒரு பெரியவர் சாதிச்சார் இல்லையா. இன்னொரு பெரியவரான சுவாமி தேசிகன் பாதிக்கப்பட்டு ஸ்லோகம் பண்ணிட்டேன்ட்டு 6 ஸ்லோகம் பண்ணார். ரெண்டு பேரும் ஒன்றே தான் பெருமாளை பற்றி தான் எழுதியிருக்கா, நோக்கம் வேறு. அந்த இடத்துல சண்டை போல் தெரியுது, ஆனால் சண்டை இல்லை. இந்த இடத்துல நீர் எதுவுமே நான் எதுவுமே யார் கெட்டிக்காரன்னு பார்க்கலான்னு வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் ஒன்று தான், பகவத்ஸ்மரணை தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால் இது வசதி பெருமாள் வசதியா பாகவத்தால் வசதியான்னு பார்த்தா எல்லோரும் கிருஷ்ணன் சேவிக்கும் போது கிருஷ்ணனை யாரையோ தியானம் பண்ணியிருந்தார். போய் கேட்டா, ஏன்பா நீ பெருமாள் நாங்கள் ஒன்று தியானம் பண்ணுறோம், நீ யாரும் தியானம் பண்ணுறேன்னு கேட்கும்போது என் பக்தாலை நான் தியானிக்கிறேன்னு பெருமாள் சார் இல்லையா. என் பக்தன் வந்து கல்லும் கட்டையுமாய் கிடக்கும்போது நான் அவனை ஸ்மரிக்கிறேன்ட்டு வராக பெருமாள் சாதித்தேன் இல்லையா. அதே போல் இங்கே யாருன்னா பெருமாளா பாதுகையான்னு பார்த்தா பாதுகை அதான் சாட்சாத் நம்மாழ்வார் வசதி மாதிரி தெரியுது, பாதுகாப்பு தான் வெற்றி பெற்ற மாதிரி தெரிகிறது இல்லையா. ஆனால்
பெருமாளை வந்து வசதியா மட்டமான சொன்ன விவாதத்தை விட அவன் பக்தாள் சிறந்தவாள், அப்படிப்பட்ட பக்தர்கிட்ட பக்தியா இருப்பவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான், அப்படிதான் நம்ம கொண்டு போனோம் அந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு கடைசி ஸ்லோகம் இந்த நாதபத்ததியிலே, ஷிபதி மணிபாதரக்ஷே நாதைர் நூனம் சமாசிதாத்ராணே கங்கேஸ்வரஸ் பவதி ரக்ஷாபதேக்ஷா பிரதீக்ஷிண விளம்பம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்தார். கடைசி ஸ்லோகம் இல்லை என்னன்னா, பாதுகாதேவி என்ன பண்றா, இந்த சப்தத்தாலே பெருமாளுக்கு எல்லா ஜனங்களையும் காப்பாற்ற வேண்டும், திருவுள்ளம் இருக்கு பெருமாளுக்கு இருக்கு, எல்லாரும் ரட்சிக்கணும்ட்டு. அதுதான் திருவிக்ரம ஆதாரத்தை யாரும் கேட்காம நிர்கியாதிகமான பெருமாள் இந்த லோகத்தை அளந்துட்டு போயிட்டான். ஆனால் ஒரு விஷயம் பெருமாளுக்கு இருக்கு, என்னன்னு கேட்டால், இவன் பார்த்து என்னை ஏதாவது என்னை வான்னு கூப்பிட மாட்டானா, என்னை பார்த்து கை கூப்ப மாட்டானா? ஏ ஹிருதயகமல பாசான திரௌபதி கூட்டவுடனே பெருமாள் கடற்கடலா அந்த சேலையை அனுகிரகம் பண்ணி புடவையை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றினான். அதுமாரி கோகுலத்தில் வந்து அந்த இந்திரன் மழை பொழியும் போது இவா எல்லாம் என்ன இப்படி இருக்கேன்னு பயந்து நடக்கும் போது பெருமாள் வந்து கோபத்தன் தாரணம் பண்ணி அவளை காப்பாற்றினான் இல்லையா. அதே மாதிரி பெருமாள் இவன் என்னை கூப்பிட மாட்டானான்னு பெருமாள் அபேட்சிச்சுட்டு இருக்கான், ஒரு கை கூப்ப மாட்டானான்ட்டு. இந்த தேவி என்ன பண்ணுறா, பாதுகாதேவி என்ன பண்ணுறான்னா, ஜனங்கள்லாம் உன்னை வந்து சேவிக்கிறோம், நீ ஏன்பா ஏன் ஏன் சுவாமி வந்து கேட்டுருக்க, நீனே போய் அனுகிரகம் பண்ணக்கூடாது அவளுக்கு அப்படின்னு பாதுகாதேவி பெருமாள்கிட்ட சொல்கிறாளாம் இல்லையா. நாமவே போய் காப்பாற்றுமே அவளை, கஜேந்திர மோட்சத்தும் வந்து கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கேட்டது. இது மாதிரி வந்து குட்டத்து கொள்வதில் தெரிஞ்சால் குறித்தெறிந்த சக்கரத்தை நண்டபடி கேட்டுதது, மற்றதையும் சரண் நினைப்ப அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். முதல்ல இருக்கு யானை இருக்கு, முதல்ல வந்து யானையோட காலை பிடிச்சோன்னா யானை கத்தித்த ஆதி மூலமேனு கத்தித்தில்ல, நாகனையாய் வாராயன் அருளரணி காய் அப்படின்னு கேட்டது. பெருமாள் வந்து அப்படி யாராவது இந்த லோகத்தை கேட்க மாட்டாளா என்னன்னு பெருமாள் காத்துருக்கான் ஒரு க்ஷணம். ஆனால் பாதுகாதேவி சொல்லானா, அவன் கை கூப்பிடுன்னு நீரையே சுவாமி காத்துன்னு இருக்க, நீரே போய் அனுகிரகம் பண்ணலாமே வாருன்னு கூப்பிடுறா. மாட்டாதேயாகலும் என் மலதளமானாலும் என் மாட்டா மலபரையும் தூர்வம் மனம் வைக்க, மாட்டாத பல சமய மதிகொடுத்தாய் மனத்தினாய் மாட்டேனியும் மனம் வைத்தாய் மானாலம் வருந்தாது என்று ஆழ்வார் திருவாயுமொழியை சதிக்கிறார். அப்படி என காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு பெருமாள் வரணும்னாலும் சில பேர் வருவானான்னு சொல்கிறான். தருமபுத்திரன் சூதாட போனார், ஐயோ கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணன் இங்கே வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணே போனாலும் தோத்து போயிட்டான். பெருமாள் வந்திருந்த அப்படின்னாக்கா நமக்கு வந்து அவன் ஜெயிச்சிருப்பான், சகுனி தோத்துருப்பார். உத்தவ கீதையில் கேட்டார் உத்தவர் பெருமாள் கிட்டக்க, இப்படி பண்ணிட்டியே சூதாட விடாமல் நீ பண்ணிட்டலாமேப்பா, இப்போ பட்ட யுத்தம் வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டானேன்னு கேட்குறாரு. பெருமாள் சொன்னார், தர்மபுத்திரன் சூதாட போனா வந்து நான் வரக்கூடாத எண்ணத்தோட போனாம்பா, அதனால் நான் போல எனக்கு அழைப்பு இல்லைன்னு பெருமாள் சொன்னார். ஆனால் துரியோதன விவேகி தனக்கு சூதாட தெரியான்ட்டு எவனோத்தும் சூதட்டிலே சூரனாக இருக்கானோ தன் மாமனை வச்சு சூதாடினா அவன் ஜெயிச்சுட்டான். ஏ தர்மபுத்தர் விவேக மனசோட என்னை கூட்டிருந்தான்னா நான் காய் உருட்டினா யார் ஜெயிப்பான்னு உனக்கு தெரியும், யுத்தவரே என்னை கூப்பிடல நான் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணா நான் போகலன்னு சொன்னேன். அதனால ஏதாவது ஒரு சங்கதி பண்ணி இந்த லோகத்தெல்லாம் பிராணிகள்லாம் காப்பாற்று பெருமாளுடைய ஸ்திதி தான், அவனை பார்த்து ஒரு கை கூப்பிடுறது எந்தவருடைய எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது, அவன் தான் நம்ம ரட்சிக்க வேண்டியவன். இருந்தாலும் அதிக துறையோடே பாதுகாதேவி நமக்கெல்லாம் அனுகம் பண்ணுறதுக்கு பெருமாளை கூட்டுன்னு வரா வேகமாக. அதனாலே ஏதோ ஒரு இடத்துல எந்தாவது ஒரு கோயிலுக்கு போய் பெருமாளை தனக்காக வேண்டி சில காரியங்களை வந்து நம்ம சாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. காரியங்களை தனியாக தெய்வம் என்று ஒரு தெய்வம்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெருமாளை துவேஷிக்காமல் அவனிடத்தை நம்ம சங்கதியை சொல்லிட்டாக்கா சகல சௌபாகியங்களையும் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். அதுக்கு பாதுகாதேவி உறுதுணையாக இருந்து நமக்கெல்லாம் பண்ணுறா. அதனால் விளம்பரம் பண்ணாதே, சீக்கிரமாக போய் பக்தால ரட்சிஞ்சுட்டு பாதுகாதேவி பெருமாள்கிட்ட பேசுகிறவான் ஸ்லோகம் அமைச்சிருக்க சுவாமி தேசிகன். நாதபத்தியத்திலே கடைசி ஸ்லோகம் 100வது ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இது பர்யந்தம் நாதபத்தியது பர்யந்தம் 480 ஸ்லோகங்கள் நமக்கு இந்த உபன்யாசத்தில் பூர்த்தி ஆயிருக்கு. பக்தால் எதாமதி சமணம் பண்ணி அதை வந்து அந்த பாதிகனுடைய அனுபவங்களை அனுபவிக்கும்படியாக பிரார்த்திக்கிற நடிகன். அடுத்ததுலேருந்து ரத்ன சாமானிய பத்ததி சுவாமி தேசிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். அடுத்த உபன்யாசத்துலேருந்து நம்ம எதை எதாமதி அனுபவிப்போம்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.